ஏலே வணக்கம் அக்கா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மலை கிராமம் கடல் மட்டத்துல இருந்து நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த மலை கிராமத்துக்கு எப்படி போகலாம் அங்க யாரை கான்டாக்ட் பண்ணலாம் போக்குவரத்து என்ன அங்க போய் எப்படி என்ஜாய் பண்ணலாம் லொட்டு லோசிக்க நண்டு அப்படின்றத முழு விவரமா இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த ஊரு இதுதான் பேரு வீடியோ ஆரம்பிப்போமா ஹலோ ஹலோ ஐயா தங்கராசா போன் எடுத்துட்டியா முப்பத்தஞ்சாவது போன்லதான் கால் அட்டன் பண்ணுவியாடா யாரா, நாசமா போச்சு டேய் கொடைக்கானல் போனும் vlog பண்ணனும் ஒன்றரை மாசமா பிளான் பண்ணமுடா வீட்டு வாசல்ல இருக்கேன்டா டேய் என்னடா யாருங்கற அண்ணே நீங்க தானா விலைக்கு போச்சு நான் தானே கண்டுபிடிக்க எம்படி நேரம் ஆக்குறானே இவன் என்னைக்கு எந்திரிச்சு கிளம்பி கொடைக்கானல் டேய் வீட்டு வாசலுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சுடா மூணு மணிக்கு வந்தேன் மணி நாலரை கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வா ஒரு வழியா நம்ம கேமராமேன மண்டையில அடிச்சு ஊசிப்பி வண்டியில ஏத்தி கொடைக்கானல் மலையை ஏற ஆரம்பிச்சாச்சு பொதுவா கொடைக்கானலுக்கு மதுரக்காரங்க போறாங்கனாலே லேக்க சுத்தி சைக்கிளிங்கு லேக்குக்குள்ள போட்டிங்கு சில்வர் ஃபால்ஸ்ல ஒரு நாலு போட்டோம் அப்படின்னு தட்டிட்டு வீட்டை பக்கம் கிளம்பி வந்துருவாங்க ஆனா இப்ப நம்ம ஒரு வித்தியாசமான ட்ரக்கிங் அனுபவத்துக்கு போறனால சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் மதிக்க கூட இல்ல கிராசிங்லயே ஒரு டாட்டாவை போட்டு கிருட்டுன்னு ஒரு திரு திரும்பி மலை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு ரைட்டு இந்த ஊருக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸுலையும் போகலாம் பைக்லையும் போகலாம் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கொடைக்கானல் ரீச் ஆயிட்டு அங்கேருந்து வட்டக்கானல் அப்படின்ற இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடலாம் கொடைக்கானல்ல இருந்து வட்டக்கானலுக்கு ஆட்டோ ஆர் ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பஸ்ஸில் வர்றவங்க அப்படி வந்துக்கலாம் ஆர் பைக்கில் வர்றீங்க அப்படின்னா நீங்க டேரெக்டாக வட்டக்கானல்ல இருக்க ஆஃப் காஃபேக்கு வந்து ரீச் ஆயிடலாம் ஸோ இந்த ஆஃப் காஃபே தான் வெள்ளக்கவி ட்ரெக்கிங்க்கு ஒரு பிக்கப் பாயிண்ட்டு இங்கே தான் நம்ம கைடு வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க தென் பைக்கில் வர்றாங்க வர்றீங்கன்ற பட்சத்தில் அங்கே பைக் பார்க்கிங் அவைலபிள் உண்டு பைக் நம்ம வண்டியெலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அங்கே தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை சேஃபாக தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் தாராளமாக பைக்கில் வரலாம் என்ன கேட்டால் பைக்கில் வர்றது பெஸ்ட்டு வண்டி அங்கே விட்டுவிட்டு அல்டாப் காப்பியில் ஒரு டீயை போட்டு முருகன் எனக்கு ஒரு போனை போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் ரெண்டே நிமிஷத்தில் அந்த இடம் எப்படி மாறுச்சுன்றதை மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள் சடக் படக்குன்னு கிளைமேட்டு மாறுதுங்க திட்டிரு மழை பெய்யுது திட்டிரு மிஸ்ட் இறங்குது இந்த மாதிரி மிஸ்டெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே இப்படி தூரம் வந்திருக்கேன் நல்லா வாயில் சிகரெட்டே இல்லாம ஹூ புக விட்டு விளாண்டுட்டு இருந்த சமயத்துல திட்டு திப்புன்னு முருகனை வந்துட்டா வணக்கத்தை போட்டு ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த முன்னாடி போற லைட் ப்ளூ சட்டை தான் முருகன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போற டார்க் ப்ளூ சட்டை தான் நான் அந்த ஒரு பத்து மணிக்கு ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு தென் போற வழியெல்லாம் மலையும் மிஸ்டும் மரமும் உங்களுக்கு பக்காவான சீனரிஸ் அண்ட் அட்வென்ச்சர் நான் கேரண்டி தர்றேங்க தாராளமாக இந்த ஊருக்கு போகலாம் சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஆனால் என்ன கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் அதை ஏன் சொல்கிறேன்னு போக போக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரிய வரும் தென் இந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு போகிற வியூ பாயிண்ட்டு டால்ஃபின் நோஸ் அங்கே போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வாங்க நாங்கள் ஐயை விரித்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்துவிட்டு வர்றதுக்கு எவ்வளோ கதிக்கலங்கி போய் தவந்து வந்தேன்னு பாருங்கள் ஏன்னால் அந்த இடம் அவ்வளோ ஆபத்தானது ஆழமானது அழகானதும் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கிருந்தே நம்ம போகக்கூடிய அந்த வெள்ளக்கவி கிராமத்தை பார்க்கலாம் அந்த வியூவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தென் டால்பினோஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்குனீங்கன்னா ரைட் சைடு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு அதை பத்தி நான் எதுவுமே பேசல வீடியோ மட்டும் பாருங்க ச்ச வியூ சும்மா நொறுக்கி எடுத்து பிடிச்சல நல்லா வியூ பார்த்து நாலஞ்சு ஃபோட்டோவை தட்டி விட்டுப்பிட்டு நடக்க ஆரம்பித்தேங்க நடக்கிறோம் 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 நடந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஊர் வந்த பாடு இல்லை இதுக்காக தான் ஃபிட்டான ஆளாக பார்த்து போங்க அப்படின்னு நான் சொல்கிறது முட்டி வலி இருக்க ஆள் கொஞ்சம் ஃபிட்னஸ் இல்லாத ஆள்லாம் போகிறது கொஞ்சம் சிரமந்தான் போகும்போது கட்டாயம் ஷூ போட்டு போங்க செருப்புலாம் வாரி விட்டுப்படும் அப்புறம் அந்த வீடியோக்குள்ளே இருக்கவன் பேசுகிறியா அதை கேளுங்க பத்து மணிக்கு ட்ரக்கிங் ஆரம்பித்தோம் கொடைக்கானலுக்கே மூணு மணி நேரத்தில் வந்துவிட்டோம் ஆனால் இங்கேருந்து வெள்ளக்கவிக்கு போகிறதுக்கு இப்போ மணி பண்டம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பேசுகிற வாயிலேருந்து ஆசன வாய் வரையும் நவ துவாரங்களையும் ஆர்ஃபுல்லோ எக்கச்சக்கமாக பிச்சு இருக்கு தென் அதோ அதுதான் வெள்ளக்கவி கிராமம் அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு வந்து நம்ம போக வேண்டிய கேம்ப் இருக்குது தென் இப்போ அங்கே இருக்கோம் பேச முடியலை பாக்கியா வாய்ஸ் ஓவரில் கேளுங்க வரட்டா ஆ இந்த வாய்ஸ் ஓவர் வந்துட்டேன்ப்பா என்ன தான் உங்களுக்கு போகிற வழி ஃபுல்லாக டயர்டாக இருந்தாலும் அங்கங்கே இங்கே இந்த மாதிரி பார்க்கக்கூடிய மலைகளும் வியூ பாயிண்ட்டும் உங்கள் மனசை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுரும் எப்படா வரும் இந்த வெள்ளக்கவி அப்படின்னு புலம்பி தவிச்சு நடந்து போய்க்கிற இந்த சமயத்தில் தான் நாங்கள் இவங்க எல்லாரையும் பார்த்தோம் இன்னும் எவ்வளோ தூரம்ண்ணே போகணும் ஏடா இந்தாருக்குன்னு சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் நடந்து போட்டோம் ஊரை காணாமே அப்படின்னு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே நடந்து போகையில இல்லாத தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு அந்த அண்ணே ஒரு அண்ணே வந்தாரு அண்ணே நீங்களே கூட்டிட்டு போயிருங்கண்ணே கொஞ்சம் பதராம பிளீஸ் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி லிஃப்ட் கேட்டு போக ஆரம்பிச்சாச்சு அப்புறம் அந்த ஊர் எல்லை மிதிச்சோன்னே அந்த அண்ணன் நமக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி செருப்பெல்லாம் கழட்டிடுங்க ஊருக்குள்ள நாங்க செருப்பு போடுற வழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு நூறு நூற்றம்பது வீடு இருந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கோயில்களுக்கு மேலே இருக்குது ஊருக்குள்ளேயும் ஊர் எல்லையிலையும் அதனால தான் இந்த கிராம மக்கள் செருப்பே யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த ஊரில் ஏன்னா அவங்க சாமிகளை அவ்வளோ நம்புகிறாங்க அவங்க கடவுள்களை அவ்வளோ பக்தியாக கும்பிட்றாங்க ஸோ அதே நம்மளும் ஃபாலோ பண்ணிடுவோம் ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் ஊருக்கு வர்ற வரையும் ஷூ செப்பல் எதுனாலும் போட்டு வரலாம் ஊருக்குள்ளே செப்பல் போடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க அதுக்கு தனியாக அதை கவர் வர தூக்கிட்டு வாங்க அப்புறம் அந்த அருவ வச்சிருக்க தோட்டக்காரனே நல்லபடியாக கூப்பிட்டு வந்து முருகன் சேர்த்து தாப்பில் அவருக்கு ஒரு நன்றி நன்றியை சொல்லிவிட்டு கேம்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் தென் போகிற வழி ஃபுல்லாக இந்த கிராமம் அமைஞ்சிருக்க இடமும் இந்த கிராமத்தில் இருக்க வீடுகளும் இந்த லொக்கேஷனும் உங்களை கட்டாயமாக ஆச்சரியப்படுத்தாமல் விடாது ஏன்னால் எங்களுக்கே அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு இப்படி ஒரு மலை மேலே இவ்வளோ பேர் வாழ்கிறாங்களா இப்படி ஒரு கிராமம் இருக்கா அப்படின்றதே ஒரு செம்ம வியப்பாக இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு இந்த கிராமம் எப்படியாப்பட்ட ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்கல அப்படியே இந்த வியப்பான ஃபீலிங்கிலேயே கிராமத்தை கடந்து நடந்து அந்தான்னு நம்ம கேம்ப்புக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம தங்க போகிற கேம்ப்பு கேம்ப்புக்கு வந்தோன்னே வா செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு வேடிக்கை பார்க்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ என்ஜாய் பண்ணவோ கட்டாயமாக உங்களுக்கு தோணாது ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை எப்படி எடுத்து பிடிச்சல நம்ம நடந்து வந்த வாக்கிங்கு இதுதான்ப்பா நீங்கள் தங்க போகிற டென்ட்டுன்னு சொல்லி வாயை மூடலை தராப்புறான்னு எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சு போட்டு ததுக்கால் அப்படின்னு படுத்து விழுந்து ரெஸ்ட்டை போட்டாச்சுங்க அப்புறம் நம்ம முருகனை வந்து எப்போ அவங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டவொன்னே தாங்க உசுரே வந்துச்சு ஏன்னா நாலு உருண்டை சோத்தை உருட்டி வகத்துக்கு போட்டால் தானே மூச்சே வருது இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த இடத்த மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் அங்கே இருக்க அந்த ஒரு சில்னசான காற்று குருவியோட சத்தம் பூச்சி சத்தம் சுத் சுற்றி இருக்க மலை மலைக்கு மேலே இருக்க மேகங்கள் இது எல்லாத்தையும் நான் எதுவுமே சொல்லலை அப்படியே வாயை மூடிக்கிறேன் நீங்கள் அப்படியே நிதானமாக அங்கே இருக்க சவுண்டையும் சீனரிஸையும் என்ஜாய் பண்ணுங்கள் うん。<sighs> இந்த இயற்கை இலகை கட்டி வச்சிருக்க கட்டை மேலே ஏறினுட்டு கையை தூக்கி ரசிக்கும் போது தான் டபக்குன்னு பொழுதும் ஓடி போச்சு இரவும் வந்து எடுத்து இரவு உணவும் நமக்கு வந்துடுத்தோம் அப்புறம் நைட்டு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு சப்பாத்தி வெஜிடபிள் பிரியாணி ஹடா டேஸ்ட்டு பிச்சு எடுத்து விட்டுருச்சு தரமாக இருந்துச்சு நல்லா வகிறார சாப்பிட்டோம் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு குவான்டிட்டி எதுவுமே இல்லை அள்ளி தின்னுங்கன்னு வெறும் ரெண்டே ரெண்டு பேருக்கு எவ்வளோ சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்புறம் வகுத்துக்கு இரவு இறைய போட்டுவிட்டு இரவின் அழகை நகை ரசிக்க சென்றாச்சு இந்த பாருங்க நம்ம வந்தது ஒரு ஊர் இங்கேருந்து எத்தனை ஊர் தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள் எந்தெந்த ஊருன்னு சொல்கிறேன் கவனமாக கவனிங்க இதோ நிறைய லைட் எரிஞ்சு பெருசா ஒரு ஊர் தெரியுதுல அதுதான் பெரியகுளம் அப்படியே கேமராவை கொஞ்சம் லெஃப்ட் திருப்பினோம்னா இங்க குட்டியா நிறையா குட்டி குட்டி லைட்ஸா எரியுதுல இந்த ஊர் பேரு வடுகப்பட்டி அப்புறம் வடுகப்பட்டிலிருந்து கேமராவை சரட்டுன்னு ரைட் எடுத்தோம்னா இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல குட்டியா நிறைய லைட்ஸ் தெரியுதா இந்த ஊர் தான் தேனி இங்கேருந்து அப்படியே கேமராவை அபோட் ஆன் பண்ணி மேலே பார்த்தோம்னா என்னமோ வானத்தில் ஏலியன் ஷிப் தெரியுதே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் தான் கொடைக்கானல் அங்கேருந்து தான் ஒரு மலை இறங்கி இன்னொரு மலை ஏறி இன்னொரு மலை இறங்கி அடுத்த மலையோட உச்சியில் இந்த கேம்ப் சைட் அமைஞ்சிருக்கு அங்கே இருந்து தான் இந்த ஒரு ஊருக்கு வந்துட்டு பூரா ஊரையும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஸோ உங்கள் இளமை முடிகிறதுக்குள்ளே இந்த ஊருக்கு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிருங்க நைட்டு இந்த பூச்சி சத்தம் இந்த கேம்ப் ஃபயரு சுற்றி ஊர்களோட லைட்டிங்கு இந்த காற்று குளிர் பா செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தாராளமாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் தென் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம இங்கே வந்து இருக்கிறதுக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல அப்போ இந்த ஊர்லேயும் இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கப்பித்தனமாக நான் யோசித்தேன் ஆனால் இந்த ஊரில் ஸ்கூல் கிடையாது ஹாஸ்பிட்டல் கிடையாது ரோடு வசதி கிடையாது இது ஒரு கிடையாது இவங்க நானூறு வருஷமாக இங்கே எப்படி வாழ்கிறாங்க வசிக்கிறாங்க இவங்களுக்கு இங்கே என்னென்னா கஷ்டம் இருக்குது அப்படின்றத நான் சொன்ன சுத்தப்படாது அவங்களே சொல்றாங்க அதை கேளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நாங்கள் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு தேவைன்னா இப்போ முக்கியமான ஒரு டார்கெட் போகணுன்னா எங்களுக்கு ரோடு தான் ரோடு தான் ஆஸ்பத்திரி தேவை ஆனால் மெயின்லாம் வந்து எங்களுக்கு இந்த ரோடு விஷயம் இந்த ஊருக்கு இப்போதைக்கு என்ன வேணும் இங்க வர்ற பிள்ளைக நாங்க தான் இது வரைக்கும் இது நடந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வர்ற பிள்ளைக எட்டி வைக்க முடியல காலை கொஞ்ச நேரத்துக்கு நடக்கும்போது மூச்சு மாறி வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஊரில் இருந்துட்டு ரொம்ப படுபடுறோம் இந்த ரோடு வசதி எங்களுக்கு முக்கிய தேவை ஆ கொடைக்கானக்கு இல்லை பெரிய குழந்தைங்க கொண்டு போகணும் இப்போ ஆஸ்பத்திரியும் இல்லாமல் ஒரு மாத்திரை மருந்துக்கு இல்லாமல் இதை படுத்த படிக்க வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் எங்களுக்கு எங்கள் சாமி இதை பார்த்தோன்னா